Nippon Paint Atom 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட். கம்மி பட்ஜெட்ல. ஜூஸா, நல்ல வேலை நடந்த சண்டையில கத்தி கத்தி என் தொண்டையே வறண்டு போச்சு. ஒரு ஜூஸ் குடிச்சாதான் பாடி நார்மல் ஆகும். என்ன திடீர்னு முத்தம்னா? எப்பவும் கடைசியிலதான் முத்தம் கொடுப்பேன், இப்ப ஓபனிங்ல அசத்திரியே. என்ன விஷயம்? என்ன எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க நீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் காமிக்கலனா என்னோட கதி என்ன ஆயிருக்கும்? பா, நினைக்கவே பயமா இருக்கு. கரெக்ட் டைம்ல அவங்க மூஞ்சில கறிய பூசிட்டீங்க. என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க முடியுமா? ஆனா கொஞ்ச நேரத்துல என் செல்லத்துக்கு மோகம்லாம் வாடி போயிருச்சு. என்ன அஞ்சலி என் மேல போட்டது சாதாரணமான பழியா? ஆனா நான் ஆடி போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்ன எல்லாருமே கொலகாரின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஆத்தாடி டக்குனு கத்தி எடுத்து கைய கிழிச்சுக்கிட்டா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சுதாரிக்கிறதுக்குள்ள எல்லாமே கை மீறி போயிடுச்சு. விட்டா என்ன கொண்டு போய் ஜெயில போட்டிருப்பாங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் நடக்க நான் விட்டுருவானா? குதிக்கிற வரைக்கும் குதிக்கட்டும், நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசில சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டனதும் மொத்த பேரும் அடங்கிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு முதல்லயே சொல்லிருந்தா எனக்கு டென்ஷன் குறஞ்சிருக்கும்ல. சொன்னதா நீ ரிலாக்ஸ் ஆயிருப்பிய. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்கும்போது நான் வந்து காப்பாத்த முடியுமா? இனிமே நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் விட்டு பிடிச்சேன். ஓ, அப்படியா? அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் காரணமும் இருக்கு. அது என்ன? அது த்ரில் இல்லாம ஈஸியா வேலையை முடிச்சிருந்தா இப்ப நீ எனக்கு முத்தம் கொடுத்துருப்பியா? மல்டி டைமென்ஷன்ல யோசிக்கணும் நீ என் பொண்டாட்டி. பா, புத்திசாலி புருஷன் தான், எல்லா பக்கமும் சிக்ஸர் அடிக்கிறீங்க. எப்படியோ அந்த அஞ்சலி சதியில இருந்து நான் தப்பிச்சிட்டேன். கார்த்திக்கு கூட இப்ப அஞ்சலிய பத்தி புரிஞ்சிருக்கும். நீங்க மட்டும் இல்லனா கைய கிழிச்ச காரணத்துக்காக அந்த அஞ்சலி என்ன வீட்டை விட்டு அனுப்பிருப்பா. போட்ட சேலஞ்சிலயும் ஜெயிச்சிருப்பா. சரி, நீங்க ஜூஸ் குடிங்க. ஏன் நீ கொடுத்த முத்தத்திலே பாதி வயிறு நிறைஞ்சு போச்சு, அப்ப மீதி வயிறுக்கு இன்னொரு முத்தம் கொடுப்பல்ல? இருக்கும். நீ இப்ப உயிரோட இருக்க எப்போ இப்படியே இருப்பான் நினைக்காத, இதோட நிறுத்திக்கோ. இனிமே இலக்கிய அவன் இன்சல்ட் பண்றது, அவர் ரூட்ல கிராஸ் பண்றதுன்னு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு பாக்குறியா? இப்ப நீ கிச்சன்ல பண்ணது வெறும் தற்கொலை டிராமா. ஆனா நீ என்ன கொலை பண்ண முயற்சிய வெளியில சொன்னேன்னு பையி, உன் நிலைமை என்ன யோசிச்சு பாரு. என்ன பாக்குற? கார்ல இருக்கிற பிரேக்க கட் பண்ணி இலக்கிய அவன் கொல்ல பார்த்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தது, என் இலக்கிய என்னை விட்டு போயிருப்பா. அது மட்டும் நடந்திருந்தது, நான் உன உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேலை எனக்கு சின்ன காயத்தோட போச்சு, அதனால நீ தப்பிச்ச. இல்ல, நான் பிரேக் ஒன்னும் கட் பண்ணல. ஐயா சொல்ற, அட்டிச்சேன் பையன்.
அந்த பயம் இருக்கட்டும், அதை நீ தான் பண்ணனு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏதோ இலக்கிய மேல இருக்கிற கோவத்துல சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா அவளை கொலை செய்ய துணிஞ்சிட்டேன். அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். நீ உன் சுயநலத்துக்காக எது வேணாலும் செய்யறவ, உன்னை கையும் குளவுமா பிடிக்கணும்னா அதுக்கு சாட்சி வேணும். அப்பவே வீட்டில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நீயே உன் புத்தியை காட்டி நீயே மாட்டிக்கிட்ட. ஆனா நான் நினைச்சிருந்தா பிரேக்கை கட் பண்ண மெக்கானிக்க வச்சு உன்னை ஜெயில தூக்கி போட ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு ஒரு நிமிஷம் நினைச்சுப்பாரு. இதுவரைக்கும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க கார்த்தி உன்னை செருப்பால் அடிச்சு துரத்திப்பான். அப்புறம் நீ ஏமாத்தி கட்டிக்கிட்ட தாலியையும் தூக்கி போட வேண்டியதா இருக்கும். ஊரே உன்னை அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருக்கும். கொலை முயற்சிக்கு தண்டனை வாங்கி ஜெயில கிடந்திருப்பேன். வெளியே வந்தா உங்க அப்பா வீட்டுக்குள்ளே விட மாட்டார். உன்னை சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். எப்படி வசதி? இதுவரை தெரிஞ்சோ தெரியாமலோ சதி பண்ணி கார்த்திகை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த வீட்டுக்கு இப்ப மருமகளாவும் ஆயிட்டேன். உன் கூறுகட்ட புத்திக்கு இந்த வாழ்க்கை ஒரு குருட்டு அதிர்ஷ்டமா கிடைச்சிருக்கு. கார்த்திக் நல்ல பையன், உனக்கு புருஷனா கிடைச்சிருக்கான். அத ஒழுங்கா காப்பாத்திக்கோ. இல்ல பழையபடி இலக்கியாவ துரத்துறேன்னு நீங்க ஏதாவது சதி பண்ணிக்கிட்டு இருந்த இலக்கியாவ துரத்தணும்னு மட்டும் நினைச்ச என் மறுபக்கத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரத, யாரையும் தொந்தரவு பண்ணாம இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்துக்கோ. இல்ல உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. இலக்கிய மேல ஒரு சின்ன கீறல் பட்டாலும் உன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது, பாத்துக்கோ. இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங். தோட உன் சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோ. உன் விஷயத்துல நான் இன்னும் முழுசா இறங்கவே இல்லை. அப்படி இறங்கின தாங்க மாட்டேன். அடிச்சு வராதவங்க வரக்கூடாத நேரத்துல வந்தா சம்பிரதாயம் கூட மறந்து போயிடுது பாரு. சரி சொல்லுமா, என்ன எவ்வளவு தூரம்? என் பையனை நான் பார்க்க வந்த. எந்த பையன்? என்ன ஜோசிரி இப்படி கேக்குறீங்க? நான் பெத்த பையன் கௌதம பாக்கணும். கௌதமா? உனக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? நான் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், அங்க சொன்னாங்க. அப்போ அவன் எங்க வளர்றான்னு? என் ஃப்ரெண்ட் ஜானகிதான் அவனை வளர்க்கறான்னு தெரியும் ஜோசிரே. அப்போ நீ ஜானகி வீட்டுக்கு போனியா? இல்ல இல்ல, அது விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்போ இதெல்லாம் எதுக்கு நீ தேடி பிடிச்சு தெரிஞ்சுக்கிற? 30 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் உள்நோக்கம் தான் என்ன? பெத்ததே போதும், கடமை முடிஞ்சிடுச்சுன்னு நீ பாட்டுக்கு போயிட்ட. குழந்தை எடுத்துட்டு போன ஜானகி அம்மா அவனை பெத்ததாவே நினைச்சு வளர்த்துட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்க? அது வந்து ஜோசிரையா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா. கௌதம பாக்கணுங்கிற ஆசை இதோட விட்டுரு நீ. ஐயா, நான் கௌதம பாத்துக்கையா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.